மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, ஒரு கைப்பிடி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 12 காஞ்ச மிளகா, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, வெங்காயம், தக்காளி, புதினா, காஞ்ச மிளகா, இது கூட ஒரு கைப்பிரி கைப்பிடி கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, தேவையான அளவு சால்ட்டு, கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாவையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். அது ஒரு செவக்க வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல். அது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம், புளி எல்லாத்தையுமே கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். புதினா இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் 2 தக்காளியை கட் பண்ணோமா போட்டோமா அப்படின்ட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பஜ்ஜிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சட்னியாக அரைச்சிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு, வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பஜ்ஜிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்காதப்போ லைட்டாக எண்ணெய் விட்டால் அந்த புதினாவோட ஃப்ளேவரும் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ.